கோபத்தால் வரும் துன்பத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சில்லிடத்து காப்பான் சின்னங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கிறன். அந்த இடத்துல அப்படி நின்றுட்டோம். இப்ப அந்த இடத்துல அவர் சொல்லுவான், அவர் உடனே செய்வார்கள். அந்த துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி ஆயிடுது, துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி ஆயிடுது. இது ஒரு கவி இதுக்காக சொல்லுது. அப்ப கோபத்தால் வரும் துன்பம், சாபத்தால் வரும் துன்பம், சபிச்சிருவான் நம்மளை. கோபத்தால் துன்பம், அது பொறாமை துன்பம், அது ரொம்ப ஒரு கொடிய நோய். அது அழுக்கால் உடையாருக்கு அது சாலும், உனார் வலிக்கையும் கேடு என்பதுனா. பொறால பொறாமை உள்ளவனுக்கு அதே போதும், வேலை வேண்டிய பகைமை செய்யாத துன்பத்தை செய்யணும். பொறாமையால் வருகின்ற துன்பம், கோபத்தால் வருகின்ற துன்பம், வறுமையால் வருகின்ற துன்பம், காமத்தால் வருகின்ற துன்பம், நோயால் வருகின்ற துன்பம், தகையில் வருகின்ற துன்பம், கடனால் வருகின்ற துன்பம், வறுமையால் வருகின்ற துன்பம், பசியால் வருகின்ற துன்பம், ஜீர்ணாகாவிட துன்பம், பாப்பா துன்பத்துக்கே இலக்கானவன். இலக்கம் உடம்புக்கு இடிம்பு என்றும் கலக்கத்தை கையாளக்கூடாது என்று அது பாட்டு உண்மை. இலக்கம் உடம்புக்கென்பு, இலக்கம் உடம்புக்கென்பு என்றும் கலக்கத்தை கையாளக்கூடாது. அது ரொம்ப பெரிய வார்த்தை. உடம்பு எடுத்தாலே துன்பம் தான்ட, அதை பற்றி கலங்காமல் இருப்பதுதான் அது சிறந்த கொள்கைனா. இலக்கம் உடம்புக்கு இடிமை, உடம்பு என்பது உடம்பு இடுமனே துன்பம். இலக்கம் உடம்புக்கு இடிமை என்பும் கலக்கத்தை கையாளக்கொள்ளாத மேல் உயர்ந்த மக்கள் அது கலங்க மாட்டான். அது இயல்புதான், துன்பம் தான் இயல்புதான். அதுக்கு அது வந்து பயப்பட மாட்டான். நோய்க்கு மருந்து வந்து, புத்துநோய் வந்து விட்டது, மருத்துவம் செய்கிறான். இந்த மருத்துவம் ஒரு மூணு நாளைக்கு இந்த மருத்துவனை பார்ப்பான், சரியில்லைன்றவான். அப்புறம் அந்த மருத்துவன்ட போவான், அவன்கிட்ட ஒரு மூணு நாளைக்கு பார்ப்பான், அவனுக்கு 2000 செலவாகும், அவனு சரியில்லைன்னா. அப்போ ஒருத்தன் வருவான், யோ சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், திருச்சியில் ஒருத்தர் இருக்கார், இந்த டாக்டர்கிட்ட போனான், அங்கே போய் ஒரு வாரம் தான் இங்கே இருந்தான், அங்கே ஒரு 10,000 செலவாச்சு. அப்புறம் அது கையில் காசு இல்லை, அப்புறம் வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அதான் எங்கேயா போனேன்னா, திருச்சியில் வந்து சோனா சேர்த்துட்டு போனான். எந்த எத்தினால ஆச்சு, ஒரு வாரம் 10,000 செலவாச்சுண்ணா. சென்னையில் அருணாச்சலம் இருக்காருண்ணா, அங்கே போனான். அங்கே ஒரு 15,000 செலவாச்சு. இது கேரளாவுக்கு போங்க, திருவனந்தபுரத்தில் பெரிய ஒரு டாக்டர் இருக்கு, அங்கே போனேன். அங்கே அருணாச்சலத்துக்கு போனேன், ஒரு எல்லாச்சு அங்கே எல்லாம் காசு செலவாச்சே தவிர குணமாகல. ஒரே ஒரு டாக்டர் சொன்னார், உனக்கு புத்துநோய் வந்து விட்டது, நீ இருந்தான ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம், அது உன்னுடைய வினைப்பயன். நீ என்ன செலவு செய்தாலும் முடியாதுன்னா. ஏ திருச்சியில் செய்தார், எல்லாம் சென்னையில் பார்த்தா, திருவனந்தபுரம், சென்னையில் டெல்லிக்கு போனார், அங்கே போனார், கல்கத்தா போனார், பாம்பே போனார், அப்படின்றார். ஒன்றும் இல்லை, எடுபடல இங்கே. அப்போ ஒரு முழு கூறார் அவர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.